Hi, I'm Dr. Shobha Girish, obstetrics and gynecologist. I'm having my clinic in Dr. Shobha Girish Aesthetic and Gynec Center at Annanagar. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்? PCOD. ஓகே, ஸோ எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் PCOD. இப்போது PCOD 1 in every 5 கேர்ள்ஸ் ஆர் ஹேவிங் த இஷ்யூ. வை இட் இஸ் ஸோ காமன் தீஸ் டேஸ்? ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ணுற, ஜஸ்ட்டு படிக்கிற, ஓகே, த ஸ்டார்ட்ஸ் வித் யங் கேர்ள்ஸ். ஓகே, டீனேஜ் கேர்ள்ஸ் 13, 14, 15 அந்த ஏஜ்லேயே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எதனால என்ன, இப்போது 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ள்ஸ் வில் பி சிட்டிங் அட் ஹோம் ஸ்டடிங், தே வில் நாட் கோ ஃபார் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நோ என்டர்டெயின்மெண்ட், நத்திங். தே வில் பி ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ஸ்டடி, பிகாஸ் 12th மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 3 இயர்ஸ் உட்கார்ந்து படிக்கிற அண்ட் அந்த டைமில் படிக்கும்போது நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற, ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற, எல்லாமே சாப்பிட்டு அந்த 3 இயர்ஸை யாருமே கண்டுக்கவே மாட்டேன். அண்ட் த அம்மா கூட்டிகிட்டு வருவார் 17 இயர்ஸில், மேடம் என்னோடய பொண்ணுக்கு பீரியட்ஸ் வர்றதில்லை. ஸோ எக்ஸாம் வரைக்கும் அவங்க கண்டுக்க மாட்டேன், ஸோ இட் இஸ் நாட் அ டிஸ்டர்பன்ஸ். பட் ஒன்ஸ் எக்ஸாம் கெட் ஓவர், அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணும். என்னென்ன நோட்டீஸ் பண்ணும்? ஒன்று பீரியட்ஸ், பீரியட்ஸ் வராமல் இருக்குது. தென் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, தென் ஃபேஸில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வருது, ஹேர் லாஸ் ஆகுது, அண்ட் பார்த்தா ஃபேஸில் ஹேர் இருக்குது. இப்போ ஒரு மேலுக்கு எப்படி ஒரு ஹேர் இருக்குமோ அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் ஹேர் இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட ரிட்டென்ஷன் முடிஞ்சிடுச்சு, 12th எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ எதனால இந்த மாதிரி வருது? நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஒன்று செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ எக்ஸசைஸ். ஓகே, தென் அவர் ஃபுட், எவ்னி ஃபுட் which we are taking, like with lots of fat and added colors, sugars, everything, processed food. So all because of this it happens. So enna agudhu PCOD la enna nadakkiradhu na, nama usually ovary la 3 to 4 eggs follicles da varum, ana idhula paatha kutti kuttiya nariya follicles varum. Appadi irukkum bodhu oru proper egg growth irukkadhu. ப்ராப்பர் எக் க்ரோத் இருக்காமல் நமக்கு யூட்ரஸ்லேயும் சேஞ்சஸ் வராது. ஸோ தே வில் நாட் ஹாவ் ரெகுலர் பீரியட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி இருக்கும்போது மேல் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் சொல்லிடும், சரியா? அந்த மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியான என்னென்ன நடக்குதுன்னா, மேல் பேட்டர்னில் ஹேர் இருக்கும். நம்ம யூஸ்வலி ஓகே கையில் காலில் எல்லாம் ஹேர் இருக்கும், அது நார்மல் தான். லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கு எல்லாமே இருக்கிறது நார்மல் தான். பட் ஆனால் இது என்ன, திக்காக ஹேர் இருக்கும். அண்ட் ஃபேஸில், செஸ்டில், பிரஸ்டில் அண்ட் வயிற்று மேலே இதில் எல்லாம் நமக்கு திக்கான ஹேர் இருக்கும். ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி, ஆக்சுவலி சம் பீப்புள் ஹேஸ் டு ஷேவ் இட், எப்படி ஒரு ஆம்பளை ஷேவ் பண்ணுறோம் அதே மாதிரி லேடிஸ் ஹேஸ் டு ஷேவ் தட், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அண்ட் பிம்பிள்ஸ், இந்த ரெண்டு சைட்லேயும் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் கழுத்தில் பார்த்தா கருப்பாக பிக்மெண்டேஷன் இருக்கும், நல்லா திக்காக பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் மேல் பேட்டர்ன் மாதிரி, இப்போ ஒரு மேல் எப்படி முடி கொட்டுதோ அவங்களுக்கு அதே சேம் பேட்டர்னில் முடி கொட்டி ஃப்ரண்ட்ல எல்லாம் முடி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியுற சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா, டயபெட்டிஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எதனாலன்னா, இதில் இன்சுலின், நம்ம யூஸ்வலி குளுக்கோஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்சுலின் தேவைப்படுது. பட் இதில் அந்த கேர்ள்ஸுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்சுலின் சரியாக ஒர்க் பண்ணாமல் இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கும் போது அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஏர்லி லைஃப்லே இருக்கும். 20-25 பார்த்தாலே டயபெட்டிஸ் இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஃபேட் டெபோசிஷன் இருக்கனால ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இருக்கும், பிபி இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ். அண்ட் இதே நம்ம இந்த பிசிஓடி ட்ரீட் பண்ண அப்படியே வச்சுட்டு இருந்துச்சுன்னா லேட்டர் ஸ்டேஜில் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியல் கேன்சர் வரலாம், ஆனா ஓவரியில கூட கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே எது பற்றி வரி பண்ணுற, அம்மா எல்லாம் எது பற்றி வரி பண்ணுற, என் பொண்ணுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வரல, பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ வி நீட் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ எப்படி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் கேட்பேன், வாட் இஸ் பிசிஓடி, பிசிஓஎஸ் என்ன என்ன, பிசிஓடி என்ன என்ன? ஸோ பிசிஓடினா இட் இஸ் எ டிசீஸ்.
ஓகே, டிசீஸ் இனிஷியல் ஸ்டேஜில். அது என்னென்னா, நமக்கு ஸ்கேன் சேஞ்சஸ் இருக்கும், மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி இருக்கும். பட் ஆனால் அதோட சிண்ட்ரோமாக மாறுறத பிசிஓஸ். இப்போ நான் சொன்ன அந்த சிம்டம்ஸ் எல்லாமே, ஃபுல் பாடி அஃபெக்ட் பண்ணுற அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா அதோட சிண்ட்ரோமாக மாறிடும். அண்ட் இட் இஸ் மெயின்லி லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எப்படி நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணலாம், இதை நமக்கு இருக்கா இல்லையா? வெறும் ஸ்கேன் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்கேனில் பார்க்கும்போது சின்ன சின்னதாக குமுளைகள் மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஒரு சேஞ்சஸ் தான். பட் ஆனால் இப்போ எல்லாமே நம்ம ஹை ரெசல்யூஷன் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுற. நார்மலாக இருக்கிற ஒரு ஓவரி கூட நமக்கு அந்த மாதிரி ஸ்கேனில் சேஞ்சஸ் காமிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வித் ஸ்கேன், இப்போ ஒரு 13 வயசு 14 வயசு லேடி கேர்ளை கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்கேனில் இருக்குன்னு சொன்னால், வி ஷுட் நாட் டூ எனி ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணோம்னா, ஹார்மோனல் டெஸ்ட் எடுக்கணும் அண்ட் அது மாதிரி சிம்டம்ஸ் பார்க்கணும். ஸோ ஹார்மோனல் டெஸ்ட்டில் இப்போ மேல் ஹார்மோன்ஸ் பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி AMH அந்த மாதிரி எல்லா ஹார்மோன் டெஸ்ட் பார்த்து, போத் கிளினிக்கல் ஸ்கேன் அண்ட் ஹார்மோனல் இவாலுவேஷன் இந்த மூணுமே சேர்த்து தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் இது பிசிஓடி இருக்கா இல்லையான்னு. ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் வச்சு இல்லைன்னா ஒரு சிம்டம் வச்சு நம்ம டிசைடே பண்ணக்கூடாது. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா, வெயிட் ரிடக்ஷன். ஸோ யூஸ்வலி நான் என்ன சொல்லுவேன் என் பேஷண்ட் கிட்டேன்னா, சி என்னோட பாட்டு வெறும் 20% தான், உன்னோட பாட்டு தான் 80%. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? அப்போ மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைன்னா தேவையே இல்லை. பிகாஸ் 20% என்ன என்னோட பாட்டுன்னா, நான் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது, சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் என்னோட பாட்டு. பட் 80% டயட் அண்ட் எக்ஸசைஸ், தட் இஸ் த பார்ட் ஆக்சுவலி. வெயிட் ரிடக்ஷன் ஏன்னா, அந்த வெயிட் கம்மி பண்ணும்போது என்ன ஆகுதோ, அவங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிடும். Then they will get regular periods. So, அவங்க கரெக்டான வெயிட்டுக்கு வரும்போது எந்த மெடிசனும் இல்லாமல் கூட அவங்க லாங் ரன்னாக மேனேஜ் பண்ணிகிட்டே போகலாம். பட் வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு பிசிஓடி இருக்கிற ஒரு கேர்ள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணால் உடனே கம்மி ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு நார்மல் கேர்ளும் பிசிஓடி இருக்கிற ஒரு கேர்ளும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுற அண்ட் சேம் டயட் சேம் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுற, ஆனால் அந்த கேர்ள் மேபி ஒரு மந்த்துக்கு 5 kg கம்மியாகலை, நீங்கள் ஒரு 500 grams தான் கம்மியாகிறதுக்கு சான்சஸ். பிகாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதே நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு. பட் விடாதீங்க, கன்சிஸ்டண்டாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு 500 grams இருக்கு, பட் செகண்ட் மந்த் யூ வில் சி எஃபெக்டிவ் சேஞ்சஸ் இன் யுவர் வெயிட் ரிடக்ஷன். ஸோ டோன்ட் லீவ் இட், டோன்ட் கெட் ஃபெட் அப். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேட் டு பி வெரி கிளியர் தட் ஓகே, எனக்கு வெயிட் ரிடக்ஷன் கம்மியாக தான் இருக்க போகிறேன், பட் ஐ வில் பி கன்சிஸ்டன்ட். ஸோ டேக் 1 year டைம். ஓகே, இட் இஸ் நாட் லைக் ஷார்ட் டேர்ம் இது மாதிரியெல்லாம் கோர்ஸ் மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஜிம்மோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பேன், லைக் 90 days யூ கேன் ஹாவ் எ ஸ்லிம் பாடி, ஃபேட் ஃப்ரீ பாடி. டோன்ட் டூ தட். ஓகே, டேக் 1 year டைம், பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் டயட் அண்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிசிஓடி ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதே உங்களுக்கு பார்த்தா உங்களோட ஃப்யூச்சருக்கும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த பிசிஓடி இருக்கும்போது நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். லைக் ஐ எம் நாட் டெல்லிங் தட் யூ வில் நாட் ஹாவ் பேபி. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பட் தெர் இஸ் நோ இஷ்யூ இன் தட். பட் ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ த டீனேஜ் கேர்ள்ஸ், தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நவ், பிகாஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலுந்தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறோ அதே மாதிரி தான் உங்கள் ஃபியூச்சரும் இருக்க போகிற. ஸோ எவ்ரி டே ஸ்பெண்ட் சம் ஹாஃப் அன் அவர் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். இப்போ என்ன ஃபுட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குன்னா, எல்லாமே சாப்பிடலாம், பட் அவாய்ட் ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஆல் திஸ் யூ கேன் அவாய்ட். அண்ட் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இன்க்ளூட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இன் யுவர் டயட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், லைக் குட் ஃபார் ஹெல்த் கார்போஹைட்ரேட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம். டயட்டுன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமே, நான் பிரியாணி விடணுமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யூ கேன் ஈட் எவ்ரி திங், பட் லிமிட் த குவான்டிட்டி அண்ட் good food, that is very important. Okay, so have a happy life.